நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இந்த நவகிரகங்களில் சுக்கிரனில் ஆரம்பித்து இன்றைக்கு 8 கிரகங்களை முடித்து 9வது கிரகமாக கேது 12 லக்னங்களுக்கும் தன்னுடைய திசையில் என்ன பலன்களை தருவார் அப்படிங்கிறத பார்க்கிறதுக்கான ஒரு அமைப்பில் வந்துட்டோம். இது இன்றைய இந்த 9 தொடர் கிரகத்தொடர்களுடைய நிறைவு வீடியோவாக இருக்கும். கேது திசை 12 லக்னங்களுக்கும் என்ன பலன் தரும் அப்படிங்கிற தலைப்பில் கேதுவை பற்றியும் கொஞ்சம் சொல்லியாக வேண்டும். ஏற்கனவே ராகுவை பற்றி நிறைய எழுதின ஜோதிடர் நான். அதே நேரத்தில் ராகு கேதுக்கள் இரண்டும் உண்மையில் பார்க்க போனால் ஒரே கிரகம்தான். ஒரு பாம்பினுடைய தலை பாம்பினுடைய வால் அப்படின்னு சொல்லிட்டு கேது ராகு கேதுக்கள் உருவகம் செய்யப்பட்டதன் காரணமே இரண்டும் இந்த தலைக்கும் வாளுக்கும் நடுவில் ஒரே ஒரு உயிர் இருக்கிறது அப்படிங்கிறது தான். ஆக ராகு கேதுக்களை நீங்கள் தனித்தனியாக பிரித்து பலன் சொல்வதை காட்டிலும் இரண்டினுடைய ஒரு இதை ஒப்புமை நோக்கில் நீங்கள் பலன் சொல்றது தான் ஒரு மிகச்சரியானதாக மிக இதான அமைப்பில் இருக்கும். எப்பவுமே வந்து ராகு கேதுக்கள் வேறு வேறதாக எதிரெதிர் முனையில் இருப்பதாக தோன்றினாலும் அவைகளின் உண்மையில் வந்து ஒரே மாதிரியான பலன்களை வேறு வேறு அமைப்பில் செய்யக்கூடியவை அப்படிங்கிறது தான் கரெக்ட். இன்னொன்று சொல்லப்போனால் ஏதோ ஒரு நேர் கூட ஒருத்தர் கேட்டிருந்தார், ராகு தசை கெடுதல் செய்யணும்னா கேது தசை நன்மைகளை செய்யும், கேது கெடுதல் செய்யும்னா ராகு நன்மை. உண்மைதான். அதாவது ராகு ஒரு நல்ல இடத்துல இருக்கிறார்னா கேது வந்து ஒரு நன்மை தர இயலாத ஒரு இடத்துல இருப்பார். கேது நல்ல நன்மை நல்லது செய்யக்கூடிய இடத்துலனா ராகு வந்து அசுப பலன்களை தரக்கூடிய ஒரு இடத்துல கண்டிப்பாக இருப்பார். இது வந்து ஒரு பொது விதி. நேர் இது எதிர்முனையில் இருக்கின்ற கிரகங்கள் இல்லையா, ஒரு எதிரெதிர் நிலைகளை தரக்கூடிய ஒரு கிரகங்களாகவே இருக்கும். கேது பொதுவாக நம்முடைய இதில் வந்து ஞான காரகன் என்று சொல்லப்படுகிறது, அதை ஆன்மீக கிரகம்னு சொல்லலாம். கேது வந்து குருவோடும் சனியோடும் சேர்ந்து சுபத்துவமாக இருக்கின்ற ஒரு அமைப்பில் தன்னுடைய திசையில் அவர் ராசி லக்னகத்திற்கு தொடர்பு கொள்ளும் போது ஒருவரை வந்து பற்றற்ற ஞானியாக ஆசைகளே இல்லாத கிரகம் கேது. அதுதான் உண்மை. எதையும் பெரிய வகையில் ஆசைப்பட வைப்பது ராகு, அனுபவிக்க வைப்பது ராகு. போகக்காரகன் போகம் அனைத்தையும், அதாவது எந்த விதமான போகமாக இருந்தாலும் மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை அனைத்தையுமே வந்து ஒரு சரியான விகிதத்தில் கலந்து ராஜயோக வாழ்க்கையை அனுபவிக்க செய்பவர் ராகு. அரச யோகம்னு வந்துட்டாலே சகல தப்புகளையும் பண்ணுறவன் தான் அர்த்தம். எல்லாவற்றையும் ஒருவன் அனுபவிக்க வேண்டும் என்றால் அவன் நேர்மையான வழியில் அவன் அனுபவிக்கிறதுக்குன்றது வாழ்க்கையில் இந்த வாழ்க்கையில் அனுமதிக்கப்படவே இல்லை. ஆகவே ஒருவர் அரசனா அரச யோகத்தை அனுபவிக்கிறார், சகல விதத்தில் மேன்மையாக இருக்கிறார் என்றால் அவர் பின்னணியில் தப்பு செய்து கொண்டிருக்கிறார் அல்லது தப்பு செய்திருக்கிறார் அப்படிங்கிறது அர்த்தம். இதை வந்து உணர்ந்தவர்கள் புரிந்து கொள்வார்கள். அரச யோகம் என்றாலே வந்து அனுபவிக்கக்கூடிய ராஜயோகம் அப்படின்னு தான் அர்த்தம். போகங்களை அனுபவிக்கக்கூடியவன் தான். ஒரு சன்னியாசிக்கு அரச யோகம் இருப்பதில்லை, போகத்தை அனுபவிக்கக்கூடியவனுக்கு தான் அரச யோகம் ராஜயோகம் இருக்கிறது. அந்த அமைப்பின்படி போகத்தை அனுபவிக்க இயலாத நிலையில் ஞானத்தை மட்டும் அனுபவிக்கக்கூடிய அளவில் ஒரு பற்றற்ற துறவி நிலையை கொடுப்பவர் கேது. கேது மட்டும் அதிக சுபத்துவமாக இருந்துட்டா போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படிங்கிற ஒரு தன்மையை அந்த கேது தன்னுடைய திசையில் தான் சார்ந்த இடத்தின் திசையில் தான் சார்ந்த தன்னோடு சேர்ந்த கிரகத்தின் திசைகளில் எல்லாத்திலையுமே அந்த கேது அந்த ஞானத்தை கொடுத்து விடுவார். சந்திரனோடும் லக்னத்தோடும் இணைந்த கேது. ராகு கேதுகளுக்கு பார்வை இல்லை அப்படிங்கிறதுல நான் தெளிவாக இருக்கிறேன். ஆகவே ராகு கேதுகளுக்கு பார்வை பத்தின சப்ஜெக்டுக்கு உள்ளேயே போகாதீங்க. ராகு கேதுகளுக்கு உறுதியாக பார்வை இல்லை, அவை வந்து அதனுடைய எதிர்முனையை ஒன்றின் முனையை இன்னொன்று பாதிக்கும். அந்த ராகு கேதுவை பார்க்கிறது கேதுவை ராகு பார்க்கிறது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லவே கூடாது. ராகு கேதுகளுக்கு பார்வை இல்லை அப்படிங்கிற விஷயத்தையும் நான் தெளிவாகவே எழுதியிருக்கிறேன். அதில் ஏன் அப்படின்ற கருத்துக்கள் வந்து இதை படிங்க. மற்ற நூல்கள் மூல நூல்களில் சொல்லியிருக்குது அப்படி இப்படின்னு சொன்னால் அதை நான் ஒத்துக்க மாட்டேன். அதெல்லாம் இடைச்சொல்கள் தான். ஏனென்றால் கிரகங்களின் பார்வை என்பதே அதன் ஒளி பிரதிபலிப்பு, ஒளி வீச்சு தான். ஒளியை பிரதிபலிக்கவோ ஒளியை உள்வாங்கவோ இயலாத முழுமையான இருள்களான ராகு கேதுக்களுக்கு. ரெண்டாவது பருப்பொருளற்ற மற்ற கிரகங்கள் அனைத்துமே கல் மண் வாயு ஏதோ ஒன்றால் ஆன கிரகங்கள். அது வந்து ஒன்று கல்லால் நம்ம பூமி மாதிரி கற்களால் ஆன கிரகமாக இருக்கலாம், சனியைப் போல குருவைப் போல வாயுவால் ஆன கிரகமாக இருக்கலாம், வாயுவும் கல்லும் கலந்த கிரகமாக இருக்கலாம்,
ஏதாவது ஒரு வகையில் இருக்கின்ற கிரகங்கள் பருப்பொருள்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நிறை இருக்கின்ற கிரகங்களாக இருக்கின்ற நிலைமையில் ராகுக்கதுக்கள் நிறையுள்ள கிரகங்கள் கிடையாது. அவை பூமியின் நிழல்கள், வடதுருவத்தை அந்த பூமி சந்திரனுடைய நிழல் அமைப்புகளில் தான் வந்து அவைகள் உருவாகின்றன. ஆகவே நிழல்களுக்கு ஒளியை பிரதிபலிக்கும் திறன் இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் ராகுக்கதுக்களுக்கு நிச்சயமாக விஞ்ஞான அடிப்படையிலே பார்வை தத்துவம் கிடையாது. பார்வை தத்துவம் இருக்கின்றவங்க ஒரு ஆராய்ச்சி பார்த்துக்கோங்க, நான் வந்து ஏகப்பட்ட ஆராய்ச்சிகளுக்கு அப்புறம் தான் அதை சொல்கிறேன். ஆகவே கேதுவிற்கு பார்வை என்பதை எடுக்க வேண்டாம். கேது வந்து பார்வை பார்க்கும் திறனுள்ள கிரகம் அல்ல, தன்னுடைய நேர் ஏழாம் இடத்தை பாதிக்கும் திறனுடைய கிரகமாக இருக்கும். தன்னோடு சேர்ந்த கிரகம், தன்னை பார்த்த கிரகம், இது போன்ற அமைப்புகளை தான் ராகுக்கதுக்கள் பாதிப்பார்கள். குறிப்பாக உத்தர காலாமரத்தில் மகா புருஷர் காளிதாசர் இதை ரைட்டிங்கில் கூட எழுதியிருக்கிறேன். ராகு தான் ஆழமான இருட்டு அப்படிங்கிற நிலைமையில் காளிதாசர் என்ன பண்ணுறாருனா கேதுவை தான் முதலிடம் கொடுக்குறார். கேதுவை தான் வந்து கிரகங்களிலேயே முதலிடம் கொடுக்குறார். இப்போ அது எதற்காக அப்படி கொடுக்குறார் அப்படின்றத தெரியல, அதை அவர் விளக்கி சொல்லலை. எந்த இடத்திலும் ஞானிகள் பூடகமாக சுருக்கமாகத்தான் சொல்லிவிட்டு போயிருக்கிறார்களே தவிர இந்த லக்னத்துக்கு 120 என்ன எப்படி கொடுத்தாருன்னு கூட அதை சொல்லாமல் தானே போயிருக்கிறார். விளக்கியே அவர் எதுலேயுமே சொல்லலையே. அந்த சூரியனுக்கு 30, சந்திரனுக்கு 16, சுக்கிரனுக்கு 12, குருவுக்கு 10, புதனுக்கு 8, செவ்வாய்க்கு 6, சனிக்கு 1 என்று அவர் கிரகங்களா பரிமாண எண்கள் கொடுத்தது எப்படி என்று எந்த ஒரு கன்சென்ட்னு சொல்கிறோம் இல்லையா, மூலம், அந்த மூலத்தில் இதை நான் சொல்வதை நீ ஏற்றுக்கொள், கேட்டுக்கோ அப்படிங்கிற துணி தான் இருக்கின்றதே தவிர, இப்போது நான் எழுதுகின்ற ஜோதிடமும் தேவரகசியம் கட்டுரைகளில் விதிகளை விளக்கி ஏன் இந்த விதி வந்திருக்கிறது அப்படிங்கிறத விளக்கி சொன்னதை போல எந்த ஒரு மூல நூலிலும் ஞானிகள் கன்சென்ட்டை விளக்கியே சொல்ல. சனி இயற்கை பாவர், குரு இயற்கை சுவர், ஏன் கிடையாது மேட்ரு. கிரகங்களா எண்ணுக்கு சூரியனுக்கு 30 கொடுத்துருக்கிறார், சூரியனுக்கு 30வது எண் கொடுக்கிறார், சந்திரனுக்கு 16 எண் கொடுக்கிறார். அப்போ இந்த கிரகங்களாக எண்களை எப்படி அவர் அலைவிட்டார் எண்களுக்கான அந்த பதில் கிடையாது. அதனால தான் நான் வந்து ஒரு நிலையில் வந்து ஞானிகள் வந்து விளக்கி சொல்லாமல் இருப்பதற்கான அமைப்புகள் இல்லை. இது போன்ற ஒரு பிரம்ம ரகசியமான கணக்குகள் பராசர மகரிஷி வந்து 120 தசாபக்தி வருடங்களை பிரிச்சிருக்கிறார் இல்லையா, அப்போ அதை எப்படி பிரித்தார், கடுமையான பிரம்ம ரகசியம்னு சொல்லிட்டாங்க. இது வரைக்கும் எந்த மனிதராலும் அவிழ்க்க முடியாத புதிரது. அதனால தான் வந்து அந்த ஞானிகள் தங்களுடைய மனமடக்கின நிலைமையில் ஆன்மீகத்தோடு எப்போது ஒன்றி மனமடக்கின நிலையில் தவம் தியானம் போன்ற நிலைகளில் அவர்களுக்கு நேரடியாக பிரபஞ்சத்திடம் இருந்து இந்த கணக்குகள் வந்தன அப்படின்னு சொன்னேன். அதனால தான் அதை நான் அவங்களாலே விளக்கி சொல்ல முடியல, ஏன் அப்படின்னு அவங்களாலே விளக்கி சொல்லலை. 120 அப்படிங்கிறத என்ன கணக்கில் போட்டார் அப்படின்னு பராசரரும் சொல்லலை. இந்து மகாகவி மகாபுருஷர் காளிதாசனும் கூட உத்தரகாலாமரத்தில் அவர் என்ற இந்து லக்கண கணக்குகளை அவரும் சொல்லலை. இதற்கு உதாரணமாக தான் நம்ம காலத்தில் வாழ்ந்த கணித மேதை ராமானுஜம் சில சிக்கலான கணக்குகளுக்கான தியரிகள் இல்லாத அவருடைய விடைகளுக்கு காரணம் என்னுடைய குலதெய்வமான அங்காள பரமேஸ்வரி கனவில் வந்து சொன்னார் அப்படின்னு சொன்னார். தூக்கத்திலே இருப்பேன், அப்போ தூக்கத்திலே கனவில் வந்து என்னுடைய குலதெய்வம் வந்து சொல்லிச்சு அப்படின்னு சொன்னார். ஆகவே இது போன்ற விஷயங்கள் மெய்ஞான விஷயங்களையும் நம்முடைய ஜோதிட அமைப்புகளில் நாம் நம்பித்தான் ஆக வேண்டியிருக்கு. இந்த மெய்ஞான அறிவிற்கு காரணமானவர் கேது. ஒரு மனிதனை உன்னதமான மெய்ஞான நிலைமைக்கு, யோக நிலைக்கு, ஞான நிலைக்கு தன்னை உயர்த்தி செல்கிறவர் கேது. இந்த கேதுக்கு வந்து மற்ற இடங்களை போல இதெல்லாம் கிடையாது இல்லையா, சொந்த வீடுகள்லாம் கிடையாது இல்லையா. கேது மிக உன்னதமான நல்ல பலன்களை தரக்கூடிய இடமாக கும்பம், விருச்சிகம், கன்னி இந்த மூன்றுமே தான் சொல்லப்படுகிறது. கும்பம், விருச்சிகம், கன்னி, அதாவது பூமியின் வடதுருவ நிழல் ராகு என்றும் தென்துருவ நிழல் கேது என்றும் சொல்லப்படுகிறது. அப்போ கால புருஷன் பூமி செல்லுகின்ற வளையம் மேஷம் முதல் மீனம் வரை 12 இடங்களாக பிரிக்கப்படுகிறது. அப்போ அதில் மேஷம் முதல் கன்னி வரையிலான 6 வீடுகள் ஏறுகணைன்னு சொல்லப்படுகிறது. அது வடதுருவ நிழல். அந்த ஏறுகணை நிழல் ராகுக்கேதுகளுடைய இதை பார்த்தீங்கன்னா ஒரு சாய்மானம், ஒரு 4 டிகிரி 5 டிகிரி அந்த சாய்மானத்தில் இருக்கும். இப்படிப்பட்ட வடிவம் இல்லை, இப்படிப்பட்ட வடிவம், அதாவது ஏற்ற இறக்கங்களாக இப்படிப்பட்ட ஒரு பாதை தான் ராகுக்கதுகளது. பூமி சந்திரனுடைய பாதையை ஒட்டி வருகின்ற ஒரு அமைப்பு அது. அதை ஏறுகணை இறங்குகணை, ஏறுகணு இறங்குகணுன்னு சொல்லுவோம். அதாவது நிழல் இப்படி போகிறது, நிழல் இப்படி வருகிறது. இந்த ஏறு கணுன்ற இடத்துல மேஷம் முதல் கன்னி அமைப்புகள் இருக்கின்றன. இறங்குகின்ற இடத்துல துலாம் முதல் மீனம் வரையான 6 ராசிகள் இருக்கின்றன. ஏற்றம் இறக்கம்னு புரிஞ்சுக்கோங்க. இதை வந்து ஒரு இதெல்லாம் இந்த மாதிரியான சூட்சம விஷயங்களை பிளாக் போர்டு இல்லாமல்
சொல்ல முடியாது. ஆன்லைன் கிளாஸஸ் நடக்கும்போது நிச்சயமாக இந்த மாதிரியான சூட்சும விஷயங்களை போர்டு வச்சு சொல்லித்தர்றேன். அப்போ அந்த ஏறுகணை அப்படின்னு சொல்லப்படுகின்ற விஷயங்களில் ஆறு இடங்களில் மேஷம் முதல் கன்னி வரை ராகு பலன் தருவார் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அந்த மேஷம், கடகம், ரிஷபம், கன்னி, மகரம் இந்த நான்கு ராசிகள் ராகுவிற்கு அது உள்ளே வந்துடுது. கேதுவிற்கு இந்த துலாம் முதல் மீனம் வரை உள்ள ராசிகள் நல்ல பலன் தரும்னு எடுத்துக்கலாம். இதை சொல்ல வர்றத விட குழப்பாமல் சொல்கிறதா இருந்தால் மேஷம் முதல் கன்னி வரை ஆறு ராசிகளில் ராகு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருப்பார். துலாம் முதல் மீனம் வரை இந்த சர்க்கிளில் இறங்கு கண்ணுன்னு சொல்லப்படுகின்ற இந்த சர்க்கிளில் இந்த ஆறு ராசிகளில் இருந்தார்னா அவர் வந்து ஓரளவுக்கு நல்ல பலனை தருவார் இப்படி நீங்கள் எடுத்துக்கிறது கொஞ்சம் குழப்பாமல் இருக்கும். மற்றபடி இப்போ நான் சொன்னதெல்லாம் அப்படியே மண்டையை போட்டு கூப்பிட்டு என்னடா இருந்தாலும் சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அல்லது வீடியோவை திரும்ப திரும்ப பார்க்க சொல்லும். இதை வந்து சுருக்கமாக புரிஞ்சுக்கங்க. இதை விட இன்னும் கொஞ்சம் ஸ்பஷ்டமாக தெளிவாக உள்ளே போனால் கேது, கன்னியா கேது என்று சொல்லப்படக்கூடிய கன்னியில் இருக்கின்ற கேது, விருச்சிக கேது, விருச்சிகத்தில் இருக்கின்ற கேது, கும்பத்தில் இருக்கின்ற கேது, இந்த மூன்று கேதுவும் பொதுவாக நல்ல பலன்களை தருபவை. எந்த ஒரு இந்த பாவகங்கள் எந்த வீடாக இருந்தால் 6, 8, 12 இருந்தால் கூட இந்த பாவகத்தில் இருக்கின்ற கேது கடுமையான கெடுபலன்களை செய்ய மாட்டார் அப்படிங்கிறத நம்முடைய மூல நூல்களில் இருக்குது. நானும் வந்து அதை நிறைய விஷயங்களில் அதை பார்த்துருக்கிறேன். அதனால் அந்த கன்னி, கும்பம், விருச்சிகம் இந்த மூன்று வீடுகளில் இருக்கின்ற கேது நல்ல பலன்களை செய்வார். சரி, பொதுவாக வேற இந்த லக்னங்களை பிரிப்போம்ல, குரு அணி சுக்கரணி லக்னங்களை பிரிப்போம் இல்லையா. குரு அணி லக்னத்திற்கு நல்லதை செய்பவர் கேது. மேஷம் விருச்சிகம், கடகம் சிம்மம், தனுசு மீனம் இந்த ஆறு லக்னங்களுக்கு கேது நல்ல பலன்களை தருபவராக இருப்பார். இந்த ஆறு லக்னங்களில் இருக்கின்ற கேது நிச்சயமாக மிகப்பெரிய கெடுதல்களை உறுதியாக செய்வதில்லை. எப்போதும் போல ராகு கேதுக்கள் குரு சுக்கர தொடர்பை பெற்றால் மிக அருமையான நல்ல பலன்களை செய்வார்கள். குறிப்பாக கேது குருவின் தொடர்பை பெறும்போது மிகப்பெரிய சுபராக மாறுவார் அவர் வந்து. ஆனாலும் என்ன பண்ணுவார், ஞானத்தை கொடுப்பார். குரு கேது சேருகின்ற இதுதான் கேளை யோகம்னு சொல்லப்படுகின்ற கோடீஸ்வர யோகம்னு சொல்லப்படுகிறது. அது குரு திசையிலோ கேது திசையிலோ நடக்கும். குரு தனக்காரகன் என்பதால் இந்த கேது செம்பாம்பு கரும்பாம்புன்றது நான் நிறைய இடத்துல சொல்லிட்டேன். அதை இங்கே மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருந்தால் தசா அமைப்புகள் உங்களுக்கு போரடிச்சு போயிடும். கேது செம்பாம்பு கரும்பாம்பு அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை சொல்லியிருக்கிறேன். ஏன் வந்து கேது செம்பாம்பு ராகு கரும்பாம்புன்னு சொல்லப்பட்டது அப்படிங்கிறத, ராகு ஆழமான இருட்டு, கேது ஒளியும் இருளும் சந்திக்கின்ற இடத்துல ஒரு வைகரை பொழுது, ஒரு அந்தி பொழுதுல செக்கச்சவேர் என்ற வானம் இருக்கின்ற ஒரு அமைப்பில் ஒளியும் இருளும் சங்கமிக்கின்ற இடம் கேது என்று சொல்லப்பட்டது. அதனால தான் அது செம்பாம்பாக உருவகப்படுத்தப்பட்டது. அதுதான் உண்மையும் கூட. ஆக குருவும் கேதுவும் கேளை யோகத்தில் இருக்கும்போது ஒருவருக்கு கோடீஸ்வர யோகம் எனப்படுகின்ற, அதாவது கேது குருவின் தன்மையை வாங்கி, அந்த குருவின் தன்மை என்ன, தன புத்திர காரகன், அதாவது காசுக்கு அதிபதி குரு, அந்த காசை தருபவர் குருவோடு சேர்ந்த கேது. கேதுவும் குருவும் இருவரும் சேர்ந்து அந்த மஞ்சளும் சிகப்பும், செம்பொண்ணும் அந்த சிகப்பும் கலக்கின்ற ஒரு அமைப்பில் வந்து ஒரு மனிதனை கோடீஸ்வரனாக்கக்கூடிய, தனவானாக்கக்கூடிய, தனவான்னு தான் சொல்லலாம், மிகப்பெரிய கோடீஸ்வரனாக்கக்கூடிய அமைப்பு கேதுவிற்கு உண்டு. அந்த கேது திசையும் குரு திசையும் கேளயோகம் அப்படிங்கிற அமைப்பை செய்யும். சரி, பொதுவாக ஒரு கேது கேந்திர வீட்டில் கோணாதிபதியோடு இருப்பது மிகப்பெரிய நன்மை. கேந்திர இந்த 3, 6, 10, 11 இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இதெல்லாம் வந்து பொதுவான பலன்கள் தானே தவிர, நான் சொன்னதை போல் இந்த ஆறு லக்னங்களுக்கு கேது வந்து நன்மையை, கெடுதல் கெடுபலன்களை தராத நிலையில் இருப்பார். மேஷம் விருச்சிகம், கடகம் சிம்மம், தனுசு மீனம் இந்த ஆறு லக்னங்களுக்கு அவர் கெடுதல்களை செய்யாத நிலையில் இருப்பார். அதே நேரத்தில் சுக்கர அணி லக்னங்களான ரிஷபம், துலாம், மிதுனம், கன்னி, மகரம், கும்பம் இந்த ஆறு லக்னங்களுக்கு அவர் சாதாரண பலன்களை செய்வார். அல்லது அவர் அந்த ஆறு வீடுகளில் இருக்கணும். இப்போ இந்த ரெண்டு அணி சொல்லிட்டேன் பாருங்க, குரு அணி, சுக்கர அணி. குரு அணி லக்னங்களுக்கு சூரிய, சந்திர, செவ்வாய், குரு இந்த நால்வரோடு கேது சேர்ந்திருக்கும் நிலையில் நல்ல பலன்கள் இருக்கும். ஏன்னா அவர்களுடைய ஆதிபத்திய விஷயங்களை அவர் செய்வார். குறிப்பாக குருவோடு சேர்ந்திருந்தாலும் நல்ல பலன்கள் இருக்கும். சுக்கர அணி லக்னங்களுக்கு புதன் சுக்கரன் சனியோடு சேர்ந்திருக்கும் போது கேது அவர்களைப் போலவே செய்வார். அதுக்குத்தான் அந்த ஒவ்வொரு லக்னத்திற்கும் கேந்திர கோணங்கள், கேந்திரங்கள் இருந்தால் கோணங்கள்ல இருக்கணும், கோணாதிபதியோடு இருக்கணும். கோணத்தில் இருந்தால், 5, 9 இடத்தில் இருந்தால் அவர் 4, 7, 10 குடையவர்களோடு இருக்க வேண்டும். கேது 4, 7, 10 இருந்தால் அவர் 5, 9 குடையவர்களோடு இருக்கணும். இதைத்தான் கேது கோணங்களில் இருந்தால், 5, 9 இருந்தால் கேந்திராதிபதியுடனும், கேந்திரங்களில் இருந்தால் கோணாதிபதியுடனும் இருக்க வேண்டும்னு சொல்கிறோம். இப்படி இருக்கின்ற கேது நல்ல பலன்களை தருவார். சரி, மிக மிக முக்கியமான பாயிண்ட்டு,
கேதுவோடு பாவ கிரகங்கள் சேருவதை நான் சூட்சுமவளன்னு சொல்றேன். என்னுடைய பாவக்கிரகங்களின் சூட்சுமவள தேரியில வந்து இதை மிக மிக முக்கியமாக சொல்கிறேன். ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை ஆய்ந்து நேரில் வந்து சில விஷயங்களை கேது பிரஸ்த கிரகணம் நடக்கும்போது, அதாவது கேது சந்திரன் கேதுவால் மறைக்கப்படும் போது ஏற்பட்ட சில விஷயங்களை ஆராய்ஞ்சுதான் அந்த பாவக்கிரகங்களின் சூட்சுமவள தேரின்றதை ஒன்று சொன்னேன். அதில் கேது பிரதான இடம் வகிக்கிறார். எப்போது கேது சனியுடனோ செவ்வாயுடனோ பாவத்துவ புதனுடனும் சேரும் பொழுது அவர் சூரிய சந்திரனோடு சேர்றது இது கிடையாது. சூரிய சந்திரனோடு அவர் சேர்ந்து தான் கிரகணம். ஆக பாவ கிரகங்களான சனி செவ்வாய் பாவியருடன் சேர்ந்த புதன் இவர்களோடு கேது எப்போது தொடர்பு கொள்கிறாரோ அப்போது அவர்களை சூட்சும வலு என்கின்ற ஒரு விதமான நல்ல நிலையை அவர்களுக்கு தந்து அவர்களுடைய தசையில் அவர் நன்மைகளை செய்ய வைக்கிறார் அப்படிங்கிறது என்னுடைய பாவத்துவ பாவ சுபத்துவ சூட்சுமவள தேரியில் ஒரு மிக மிக முக்கியமான பங்கு. ஆகவே 2011 நான் சொன்ன சூட்சுமவள தேரியில் மிக முக்கிய கதாநாயகன் கேதுவாக இருப்பார். இதை நீங்கள் பல்லன் எத்தனை ஜாதகத்தில் வேணாலும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நான் சொல்கிறது சரியாக இருக்கும். செவ்வாய் கேதுவோடு சேர்கின்ற நிலைமையில் சனி கேதுவோடு சேர்கின்ற நிலைமையில் அந்த செவ்வாய் தசையோ சனி தசையோ அவர்களை நிச்சயமாக நல்ல நிலைமைக்கு கொண்டு போயிருக்கும். இதை வந்து உங்களுக்கு அறிஞ்ச ஜாதகங்களில் உங்களுக்கு தெரிஞ்ச ஜாதகங்களில் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஜாதகங்களில் பாருங்கள். நான் சொல்கிற பாயிண்ட் ரொம்ப கரெக்டாக இருக்கும். மற்றபடி நான் சொல்லுகின்ற சுபத்துவம் அப்படிங்கிற அமைப்பு வந்து ஏற்கனவே ஞானிகள் சுபர் சேர்க்கை சுபர் பார்வைன்னு திருப்பலத்தோடு சொல்லப்பட்ட விஷயங்களை நான் இன்னும் கொஞ்சம் மேன்மைப்படுத்தி கொஞ்சம் அதை ஷைன் ஆக்கி தான் வந்து அதை நகாஸ் வேலையெல்லாம் பண்ணி தான் சுபத்துவம்னு சொல்கிறேன். ஆகவே சுற்றுமவள்ன்றதை நீங்கள் கேதுவை வைத்து புரிந்து கொள்கிறது மிகப்பெரிய ஒரு நன்மை. கேது வந்து பாவரோடு சேர்ந்திருக்கின்றன. அதே நேரத்தில் அவர் வந்து குருவோடு சேரும்போது தான் நன்மைகளை செய்வார். நான் இப்போ சொன்னது செவ்வாசனி தசைகள் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றது. ஆனால் கேது திசை நன்மைகளை செய்ய வேண்டுமானால் உங்களுடைய லக்னத்தின் யோகர்களோடு யோகரோடு அவர் சேர்ந்திருக்க வேண்டும். சுபர் வீடுகளில் இருக்கணும், அல்லது அந்த கன்னிய விருச்சிகம் கும்பத்தில் இருக்கணும். ரெண்டாவது, ராகுவிற்கு போலவே கேதுவிற்கு வீடு கொடுத்தவர் உச்சமாகணும். ராகு கேதுக்களுக்கு வீடு கொடுத்தவர் எப்போது ஒரு உச்ச நிலையில் இருக்கிறாரோ அப்போது அந்த 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 ராகுக்கேதுக்களுடைய திசை ஒரு நல்ல மேன்மையை செய்யும் அவர் யாராக இருந்தாலும். சரி, அப்போ இப்போ நான் சொன்ன அந்த 6 விஷயங்களை இதையும் புரிஞ்சுக்குவீங்க. சரி, கேது என்ன தருவார்? நல்லா இருந்தால் ஆன்மீக எண்ணங்களை கொடுப்பார், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இந்த மாதிரியான விஷயங்களை அவர் தான் ஒரு ஆன்மீக சம்பந்தப்பட்ட தொழில்களை அமைச்சு கொடுப்பார். அதுவும் வர கோவில்களை சுற்றி புனித தலங்களில் இந்த டூரிசம்னு சொல்கிறோம் இல்லையா, திருப்பதி திருச்செந்தூர் இது போன்ற ஆன்மீக ஸ்தலங்களை சுற்றி ஆன்மீக பொருட்கள் ஊதுபத்தி சாம்பிராணி மணி போட்டா இதெல்லாம் கண்ணாடியே அவரோட தான். கண்ணாடி புகைப்பட தொழில் ஃப்ரேம் போடுறது எல்லாமே அவரோட தொழில் தான். மருத்துவம் 10 இடத்துல இயற்கை மருத்துவம், மரபுசாரா எரிசக்தி, மரபுசாரா மருத்துவம், சித்த மருத்துவம், ஹோமியோபதி, மருத்துவம் சார்ந்த கிளை தொழில்கள் இது எல்லாமே அவரோட தான். பார்மசி வைக்கிறதுக்கு அவரோட தயவு பண்ணும். 10 செவ்வாய் இருந்தால் பார்மசி வைக்கலாம். மற்ற கிரகம் செவ்வாயுடைய முதன்மை கிரகமான செவ்வாயுடைய துணை இருக்கும்போது மருத்துவ தொழில், பிஃபார்ம் படிக்கிறது இது மாதிரியான அமைப்புகள், எலக்ட்ரிக்கல் கடை, கட்டிடத்திற்கு உள்ளே செய்யப்படும் வயரிங் வேலைகள் அதுதான் எலக்ட்ரிக்கல்னு சொல்கிறேன். வயரிங் வேலைகள், வயர் சம்மந்தப்பட்டது, கால்நடை வளர்ப்பு, அதை விட மிக மிக முக்கியமாக பெட் கிளினிக்னு சொல்கிறோம் இல்லையா, வளர்ப்பு பிராணிகள், அந்த வளர்ப்பு பிராணிகளால் லாபம் அப்படிங்கிறத கேது செய்வார். வளர்ப்பு பிராணிகளால் லாபம், சிகப்பு நிறமான பொருட்கள், அதாவது சிகப்பும் அரக்கும் கலந்த சிகப்பு நிறம்ன்றது செவ்வாய்க்கு வந்துடும். கேது அதாவது இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, ராகு சனியைப் போலவும் கேது செவ்வாயைப் போலவும் செயல்படுவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அதில் கேது உள்ளதில் சிகப்பில் கொஞ்சம் டல் அடித்த சிகப்பு அரக்குன்னு சொல்லலாம். இப்போ இந்த இருக்கிற கலர் வந்து முழுக்க முழுக்க செவ்வாயை குறிக்கும். அதே நேரத்தில் இங்கே தெரிகின்ற ஒரு விதமான சிகப்பு கேதுவை குறிக்கும். நேரடியாக எனக்கு பின்னால் இருக்கிறது செவ்வாய், இங்கே கொஞ்சம் சிகப்பு கலர் லைட்டாக தெரியுது இல்லையா, இது வந்து அதை தான் செம்பாம்புன்னு சொல்கிறோம். அது வந்து நிச்சயமாக கேதுவை குறிக்கும். ஆகவே கேது வந்து நான் இப்போது சொன்ன அமைப்புகளில் இந்த 6 லக்னங்களுக்கும் விதவிதமான ஒரு பலன்களை செய்வார். எப்படி ஒரு தனித்தனியாக பலன் செய்வார் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். 3-6-11 நம்பி ஏமாற வேண்டாம். 3-6-11 இருந்தாலே நல்லது செய்யும்ன்றதெல்லாம் பொதுவான பலன்கள்.
நான் சொன்ன அந்த மூன்று இடங்கள் கன்னி விருச்சிகம் கும்பம் பொது பலன்கள் நன்றாக இருக்கும். லக்னத்திற்கு கேந்திரங்களில் திரிகோணாதிபதியோடு இருந்தால் நல்ல பலன்கள் இருக்கும். லக்னத்திற்கு கோணங்களில் கேந்திராதிபதியோடு இருந்தால் நல்ல பலன்கள் இருக்கும். குரு அணி லக்னங்களுக்கு சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு இந்த நான்கு கிரகங்களோடு சேர்ந்து பார்த்து இணைந்து தொடர்பு கொண்டிருந்தால் நல்ல பலன்களை செய்வார், அவர்களாகவே மாறி. சுக்கர அணி லக்னங்களுக்கு சனி சுக்கரன் புதனோடு சேர்ந்து மாறி இருந்தால் நல்ல பலன்களை செய்வார். சனி செவ்வாயோடு சுற்றுமோடு அவர் சனி செவ்வாயை சுற்றுமோடோடு இருக்கின்ற தன்மையில் அவர் நிச்சயமாக சனி தசையில் செவ்வாய் தசையில் அவர் தசையில் நன்மைகள் இருக்காது. கேது அவர் தசையில் நன்மைகளை செய்யணும்னா அவர் நன்மைகளை செய்யணும்னா சனி செவ்வாயோடு அவர் சேரக்கூடாது. ஆனால் செவ்வாய் சனி தசையில் நன்மைகள் கிடைக்கணும்னா கேது அவர்களோடு செய்யணும். ரெண்டுக்கும் உள்ள புரிய வித்தியாசத்தை புரிஞ்சுக்கங்க. குருவோடு சேருகின்ற நிலைமையில் மிகப்பெரிய மேன்மையை தருவார் கேளயோகம். இந்த கேளயோகம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கு, இவ்வளோ மோசமாக இருந்தாலும் கீழே கொண்டு போயிடாது. எல்லா யோகங்களையும் அனுபவிப்பதற்கு குரு கேது சேர்ந்திருக்கு, எனக்கு கேது கோடீஸ்வர தன்மையை கொடுக்கலையான்னு கேட்டால் லக்னாதிபதி வலுவில்லாமல் இருக்கும், பத்தாம் இடம் வலுவில்லாமல் இருக்கும். எல்லா அனைத்து விதிகளும் பொருந்தி வரும் நிலையில தான் அங்கே ஒரு ஒரு நல்ல அமைப்பு பிறக்குமே தவிர, குருவும் கேதுவும் சேர்ந்திருந்தால் மட்டுமே எனக்கு கேளயோகம் வேலை செய்யும், எனக்கு வந்து கோடீஸ்வர யோகம்னு சொல்லிடக்கூடாது. அப்படிப்பட்ட ஜோதிடம் நீங்கள் இல்லவே இல்லை. அப்படிப்பட்ட ஜோதிடத்தை நீங்கள் எதிர்பார்த்தால் நீங்கள் ஜோதிடத்தை உண்மையாக நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை அப்படிங்கிறது தான் அர்த்தம். சகல நம்முடைய ஞானிகள் சொல்லுகின்ற நம்முடைய மூல நூல்கள் சொல்லுகின்ற அனைத்து விதிகளும் பொருந்தி வருகின்ற நிலைமையில தான் ஒருவர் மிக 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 உயர் நிலைமைக்கு சொல்ல முடியும். எது எப்படி இருந்தாலும் லக்னாதிபதி வலுவாக இருக்கணும். இப்போ கோடீஸ்வர யோகம் வந்துட்டாலே இந்த கேளயோகம் இருக்கின்ற நிலைமையில் 2, 9, 11 இடங்களும் 10 இடமும் வலுவாக இருக்கணும். சரி, எப்படி சம்பாதிப்பீங்க? என்னதான் வந்து தூரத்தவர்களோ ஒரு அத்தையோ பாட்டியோ செத்து போய் நமக்கு கோடி கோடியாக சொத்துக்கள் எழுதி வச்சுட்டு போகிறதில்ல, அது எவரோ ஒருத்தருக்கு தான் நடக்குது. தொழில் மூலமாக தான் சம்பாதிக்கணும். அப்போ 10 எங்கேயாவது பகை நீச்சம்னு போயிட்டு பாபத்துவமாக இருந்தால் இப்போ இந்த கேளயோகம் வேலை செய்யாது. 2, 9, 11 துணை பெரிய அமைப்பில் இருக்கும்போது தான் கேளயோகங்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரனை கோடீஸ்வர தன்மையை கொடுக்கும். ஆகவே கேது தன்னுடைய காரகத்துவன் சரி கேது பாபத்துவமாக இருந்தால் என்ன நடக்கும்? மாந்திரிகம், ஒரு சாமியார்த்தமா குறி சொல்லுதல், பூசாரி சீட்டிங் ஏமாத்துறது, ஆன்மீகத்தையே போலியாக செய்தல், ஆன்மீகத்தையே சீட்டிங்கில் ஏமாத்துறது, பரிகாரம் சொல்லி ஏமாத்துறது, கிராம பூசாரி வேலைகளை செஞ்சு ஏமாத்துறது, இந்த பேய் ஓட்டுறது, இதெல்லாம் கேதுவோட வேலை தான். பேய் ஓட்டுறது, தகடு வச்சு எடுக்கிறது, தகடு வச்சு எடுப்பார், மோடி மஸ்தான் வேலை, மாந்திரிகம் சொல்லி பிழைத்தல், இது மாதிரியான துர்விஷயங்கள், விதவை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஒரு கீழான வேலைகள், வெட்டியான் பணின்னு சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் கேதுவோட தான். சேரிகளில் அசிங்கமான இடங்களில் சுகாதாரமான மற்ற முறையில் வசித்தது, கும்பலாக ஒரு குடிச்சிட்டு கிடக்கிறவங்கலாம் கேதுவோட ஆதிக்கம் தான். ஒரு முகத்தை சுளிக்க வைக்கக்கூடிய விஷயங்களை கடுமையான பாபத்துவம் உள்ள சனி செவ்வாயோடு சேர்ந்த கேது செய்ய வைப்பார். முகத்தை சுளிக்க வைக்கின்ற சில விஷயங்களை சனி செவ்வாய் பார்வை பெற்ற கேது கண்டிப்பாக செய்ய வைப்பார். ஒரு சுகாதாரமற்ற சேரிகள் போன்ற இடங்களில் வசிக்க வைப்பார். அதை பற்றி பிரச்சனையே அதை பற்றிய நினைவே இல்லாமல் இருக்க வைப்பார். யாரை பற்றியும் கவலை இல்லை அப்படிங்கிற தன்னுடைய சுயநலத்தை மட்டுமே செய்ய வைப்பார். மாந்திரிகம் சொல்லி ஏமாற்ற வைப்பார். அது இப்போ நான் அந்த மாதிரி குறு சொல்கிறது, சாமி ஆடுறது, அதாடுறது, இதாடுறது, பேய் ஓட்டுறேன்னு சொல்கிறது, தந்திர வேலைகளை செய்கிறது, தந்திர வேலைகளை சொல்கிறதா செய்கிறது, வெட்டியான் சுடுகாட்டோடு சம்மந்தப்படுதல், வெட்டியான் பணி சுடுகாட்டோடு சம்மந்தப்படுதல், இது போன்ற அத்தனை விஷயங்களும் கேது செய்யக்கூடிய ஒரு அமைப்பை செய்வார். சரி, அடுத்து இப்போ எந்தெந்த இடத்துல இருந்தால் இது இப்படி ஏற்கனவே சொல்லிட்டேன், அதனால் 12 லக்னங்களுக்கும் கொஞ்சம் விரிவாக சொல்கிறேன். மேஷ லக்னம், மேஷ லக்னத்திற்கு அவர் சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு போன்றவர்களோடு அவர் தொடர்பு கொண்டிருக்க வேண்டும். இவர்களோடு தொடர்பு கொண்டு இருக்கின்ற நிலைமையில கேது வந்து உண்மையிலேயே நல்ல பலன்களை செய்வார். அவர் எந்த இடத்துல இருந்தாலும் சரி இந்த நான்கு கிரகங்கள் மட்டும் வளர்த்திருந்தால் நல்ல விதமான பலன் செய்யணும். மேஷ லக்னத்துக்கு அவர் புதனோட தொடர்பு கொள்ளக்கூடாது, புதனோட தொடர்பு கொண்டால் நிச்சயமாக சரி பண்ண மாட்டார். சுக்கரனோட தொடர்பு கொண்டா கூட பரவாயில்ல. அப்போ சுக்கரனுடைய வீடு புதனுடைய வீடுகளில் அவர் இருக்கக்கூடாது. 3, 6 வீடுகளில் கண்டிப்பாக கேது இருக்கக்கூடாது. புதனோட தொடர்பு கொண்டாலே அங்கே வந்து அவர் வந்து ஏதோ கடனை கொடுக்க போகிறான்னு அர்த்தம். இங்கே கன்னியாக எதுவும் விதி விலக்கில்லை. நான் சொல்லுகின்ற விதியை எல்லா இடத்துலையும் பார்த்து, ஜோதிடம்ன்றதே அப்படித்தான், பொது விதிகளை சொல்லுவோம், தனிப்பட்ட ஜாதகங்களுக்கு சுருக்கி நேரில் வந்துடுவோம். இப்போ தான் கன்னியாக எதுன்னு சொன்னார், இப்போ 6 கேது இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறார், இருக்கக்கூடாது. 6 கேது வேறு விதமான பிரச்சனைகளை கொடுப்பார். நேரடியாக புதனோட தொடர்பு கொண்டால் சரி இருக்க மாட்டார். அதே நேரத்தில் புதனும் கேதும் அங்கே இணைஞ்சிருந்தால் அவரை வேறு விதமான புதனின் துறைகளில் கேது சில கொண்டு போவார். கேட்கறதுக்கு தலை சுத்தத்தான் செய்யும். ஜோதிடம் என்பதே பல்வேறு காம்பினேஷன்ஸ், பல்வேறு விதிகளை, லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான விதிகளை மூலையில் கொண்டு வந்து தேக்கி
எந்த இடத்துல எது பொருந்தும்ன்றதை உங்களுடைய ஞானத்தின்பால் வெளியே கொண்டு வர்றதுதான். ஆக அந்த அமைப்பில் அவர் சுக்கிரன் சனி புதனோடு சேரக்கூடாது, சேர்ந்தால் அவருடைய தசையில் நல்ல பலன்களை செய்ய மாட்டார். ரிஷப லக்னத்திற்கு சுக்கிரன் சனி புதனோடு தான் அவர் சேர வேண்டும். இவர் இங்கே கேந்திர குணங்களில் நல்ல அமைப்பில் சனியோடு சேர்ந்திருத்தல். ஆனால் குருவின் பார்வை, எந்த ஒரு லக்னத்திற்கும் குருவின் பார்வை கேதுவிற்கு தேவை. 12 லக்னங்களாக இருந்தாலும் குருவின் பார்வை, அடுத்த சுக்கிரனின் பார்வை, குருவின் இணைவு கேளயோகம், அது சந்தேகத்திற்கிடமின்றி நல்ல யோகம். குருவோட இணைவு, குருவோட பார்வை, 12 லக்னங்களில் அவர் எந்த லக்னமாக இருந்தாலும், ரிஷப துலா லக்னமாக இருந்தால் கூட குருவின் பார்வை, குருவின் இணைவு இருந்தால் தான் கேது நல்லது செய்வார், இல்லைன்னா கேது நல்லது செய்ய மாட்டார். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆக ரிஷப லக்னத்திற்கு அடுத்த சுக்கிரன் சனி, சனி வேறு விதத்தில் சுகத்துவமாக இருக்கணும். நேரடி பாவராகி கேதுவோடு சேரக்கூடாது. சனி வேறு ஒரு வகையில் சுகத்துவமாகி சுக்கரனோடு இணைந்து பின்னர் கேதுவோடு இணைகிறது கேதுசில நல்ல பலன்களை தரும். நல்லா எப்படி சொல்கிறேன்றதை புரிஞ்சுக்கங்க. சனி ஒரு வகையில் சுகத்துவமாகி பின்னர் கேதுவோடு சேரணும். ஏற்கனவே கேதுவோடு சேர்ந்தால் அவர் சூட்சம் ஓடுன்னு சொல்லிட்டேன், அது சனி தசைக்குத்தான் நல்லா இருக்கும்னு சொன்னேன். இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிறது கேது தசையை பற்றி. அப்போ ஒரு வகையில் சனி சுகத்துவமாகி, அதாவது சனியும் கேதுவும் சேர்ந்திருக்கின்ற நிலைமையில், அங்கே ரிஷபதுலாம் லக்னம் சுக்கிரானி லக்னங்களாக இருக்கின்ற நிலைமையில், வேறு எங்காவது இருந்து இவர்கள் இருவரையும் கூறு பார்க்கும் பொழுது, இங்கே சுகத்துவமான சனியோடு கேது இணைவதால் அந்த கேது நன்மைகளை செய்வார். இதான் பாயிண்ட். சுபத்துவ பாவக்கிரகங்களோடு கேது சேர்ந்து குருவின் தொடர்பையோ சுக்கிரனின் தொடர்பையோ பெறும் பொழுது கேது திசையில் நன்மைகள் நிச்சயமாக இருக்கும். சரி, அடுத்து மிதுனம் கன்னி லக்னங்களுக்கும் இதே அமைப்பு தான். சுக்கிரன் சனி புதனோடு சேர்ந்து அவர்களுடைய வீடுகளில் இருந்தாலும், கேந்திரத்தில் கோணாதிபதிகளோடு இருந்தாலும், கோணத்தில் கேந்திராதிபதிகளோடு இருந்தாலும், குருவின் தொடர்போடு இருக்கும்போது மிதுன கன்னியா லக்னங்களுக்கு நல்ல பலன்களை செய்வார். இன்னொன்று சொல்லிடுறேன், இந்த 12 இடத்தில் கேது இருக்கிறது மோட்சம் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டும் மோட்சம் அல்ல, 12 எந்த ஒரு செயலிலும் இறுதி முடிவை குறிப்பவர் கேதுன்னு அடிக்கடி சொல்லுவேன். எந்த ஒரு நிலையிலும் ஒரு நாளின் இறுதியை குறிப்பவர் கேது, ஒரு நாளின் இறுதி செயலை குறிப்பவர் தூக்கம், பெட்ரூம், கடைசியாக என்ன பண்ண போறீங்க அது. அதே போல வாழ்வின் இறுதியை குறிப்பவர் கேது. எந்த ஒரு நிலையின் இறுதி கேதுவை குறிக்கும். இதை எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க, ஜோதிடத்தை இப்படி தான் நான் சொல்ல முடியும், எல்லாத்துக்கும் பொருந்தி வர மாதிரி டக்குன்னு நான் சொல்கிறத எந்த நேரத்துலையும் நீங்கள் பொருத்தி பார்த்துடணும். ஒரு வாழ்வின் கடைசி நிலையை, இறுதி நிலையை குறிப்பவர் கேது. அதுக்காக தான் 12 வீட்டில் இறுதி வீட்டில் இருக்கிற கேது மோட்சம்னு சொல்லப்பட்டது. அது வந்து முழுமையானது அல்ல. 12 வீட்டில் கேது இருந்து அந்த 12 வீடு அதிக சுகத்துவமாகி வேறு சில 12 வீட்டிற்கு பாபத்துவ தொடர்புகள் எதுவுமே கிடைக்காமல் வெறும் சுபத்துவ தொடர்புகள் கிடைக்கும் பொழுது மட்டுமே மோட்சம் அப்படிங்கிறத வந்து சில விஷயங்களில் நான் ஆய்வு செய்திருக்கிறேன். அதுக்காக மோட்சத்துக்கு போனாங்களா இல்லையான்னு நம்ம போய் செக் பண்ணி பார்க்க முடியாது, நம்ம போனால் தான் தெரியும். அதனால் சில விஷயங்கள் இந்த மாதிரி நமக்கு அமானுஷ்ய விஷயங்கள், நமக்கு நம்மால் உடனடியாக உறுதி செய்ய முடியாத விஷயங்களை நான் வந்து உறுதியாக சொல்லுவதில்லை. இருந்தாலும் இது ஒரு கணக்கு, உங்களுக்கு நாளைக்கு ஒரு கேள்வி வரும், மோட்சத்துக்கு போவேனான்னு கேள்வி வரும், அதற்கு அந்த பதிலை சொல்லிடுறேன். இதற்கான கிரக அமைப்புகள் சரியா? சரி, அடுத்து கடகத்திற்கு இருள் கிரக திசைகள் வரக்கூடாது கடக சிம்மத்துக்குன்னு சொல்லுவேன். அப்போ இருள்லேயும் கம்மியான இருள் கேது அப்படின்றதுனால கடகத்திற்கும் சிம்மத்திற்கும் கேது மிகப்பெரிய கெடுதல்களை செய்ய மாட்டார். ஆயினும் அவர் குருவோடு தொடர்பு கொண்டிருக்க வேண்டும். குருவோடு தொடர்பு கொண்ட நிலைமையில், லக்னாதிபதியோடு தொடர்பு கொண்ட நிலைமையில், ஏன்னா கேது வந்து பெரிய கிரகணம் செய்யக்கூடிய இவர் இல்லை. சந்திரனோடு ராகுவால் ஏற்படுகின்ற கிரகணம் சுத்தமாக மறைக்கப்படும் சூரிய சந்திரர்களை, கேதுவால் ஏற்படுகின்ற கிரகணம் சூரிய சந்திரர்கள் இருப்பார்கள், மேலே ஒரு சிகப்பு பெயிண்ட் அடிச்ச மாதிரி இருப்பாங்க. ஆக கிரகணத்திலும் வித்தியாசம் இருக்கிறதுனால கடக சிம்ம லக்னங்களுக்கு மிகப்பெரிய கெடுதல்களை கேது செய்ய மாட்டார். அவருடைய அவர் வந்து அங்கே வந்து யோகாதிபதிகளுடன் சேர்ந்திருக்க வேண்டும், அல்லது குருவின் அமைப்போடு இருக்க வேண்டும். கன்னியா லக்னத்திற்கும் நான் சொன்ன மாதிரி சுக்கிரன் சனி புதன் இவர்களோடு தொடர்பு கொண்டு குருவின் தொடர்பு கிடைக்கும் பொழுது, கேந்திரத்தில் இருந்தால் கோணாதிபதியுடனும், கோணத்தில் இருந்தால் கேந்திராதிபதியுடனும், அல்லது கன்னி விருச்சிகம் கும்பம் இடங்களில் இருக்கும்போது யோகத்தை செய்வார். துலாம் லக்னத்திற்கும் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ரிஷப லக்னத்தில் ரிஷபத்து தான், சுக்கிரன் சனி புதனுடைய தொடர்பு கொண்டிருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது குருவின் பார்வையும் இணைவும் அங்கே கிடைக்கும் போது துலா லக்னத்திற்கு கண்டிப்பாக, துலாத்துக்கு அந்த 6 அதிபதியாக இருந்தாலும் அதையும் மீறி கேது வந்து நல்ல பலன்களை செய்வார். விருச்சிகத்திற்கு கேது மிகவும் அருமையான பலன்களை செய்யக்கூடிய ஒரு கிரகம். சூரிய சந்திர
செவ்வாய் குரு இவருடைய தொடர்புகள் கண்டிப்பா இருக்கணும். எக்காரணத்தை கொண்டும் புதனுடைய தொடர்புகள் இருக்கக்கூடாது. தனுசு இருக்கு, அருமையான ஆன்மீகத்தை கொடுக்க போகக்கூடியவர். கேது மட்டும் லக்னம் ராசியோட தொடர்பு கொண்டா மிகப்பெரிய மகான், மிகப்பெரிய மேதை, உண்மையான ஆன்மீகவாதி, உண்மையான ஆன்மீக தன்மையை கொடுக்கக்கூடியவர் கேது. சூரிய சந்திர செவ்வாய் குரு இவருடைய காம்பினேஷன்ஸ்ல அவர் இருக்கணும். இதே மாதிரி தான் கேந்திர கோணங்கள்ல அருமையாக இருப்பதும், விருச்சிகத்தில் இருக்கிறதும், கன்னியில் பத்தாம் இடத்துல கன்னியில் இருக்கிறதும், மூன்றாம் இடத்துல கும்பத்தில் நல்ல பலன்கள் இருக்கும். குருவின் காம்பினேஷன்ஸ் வேணும், குருவின் தொடர்புகள் வேண்டும். மகரம் கும்பம் ரெண்டுக்கும் சேர்த்தே சொல்லிடுறேன். மகரம் கும்பம் ரெண்டு இடத்துல இருக்கிற கும்பத்தில் இருக்கின்ற கேது ஞானவான், மகரத்தில் இருக்கின்ற கேது வந்து ஒரு நிபந்தனைகளுக்கு உட்பட்ட ஞானவான். மகரம் சரராசி, கும்பம் ஸ்திரராசி, ரெண்டு ராசியிலையுமே சனி அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த இடங்களில் சனி மட்டும் வேற எங்காவது குருவின் தொடர்புள்ள சுபத்துவமாக இருக்கும்போது ஞான நிலையுமே தான். மறைபொருள் சாஸ்திர அறிவு, மறைத்து வைக்கப்பட்டிருக்கின்ற விஷயங்களை உணரும் தன்மை மகர கேதுவிற்கு உண்டு. மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறான் என்ன, தவம் தியானம் மூலமாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள். ஜோதிடம் எல்லோருக்கும் வந்துடுறதில்லை இல்லையா, நான் விளக்கி சொன்னாலும் சில விஷயங்கள் யாருக்கும் புரியறதில்லை இல்லையா. அது மாதிரியான மறைபொருள் சாஸ்திரங்களை உணர்கின்ற ஆற்றல் மகர கேதுவிற்கு உண்டு. மகரத்தில் கேதுவும் கடகத்தில் ராகவும் இருக்கின்ற நிலைமை தான் அந்த ஆழி. அது வந்து ஒரு திருப்பார்கடலை கடைந்த ஒரு அமைப்பு, ஒரு ஆழி விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டது. அது என்றைக்காவது ஒரு இதில் வந்து அந்த மகர கேது கடக ராகுவுடைய ஒரு தனித்துவத்தை ஏதாவது ஒரு ஆடியோ ஆர்டிக்கலில் ஏதாவது ஒரு இதிலேயே சொல்லிடுறேன். மகரக்கேதுவும் கும்பகேதுவும் நன்மைகளை தருவார்கள். மகரம் சரராசி, கும்பம் ஸ்திரராசின்றதுனால அந்த இருவரும் சனியின் சுபத்துவத்திற்கேற்ப வீடு கொடுத்தவர் சுபத்துவமாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து கேதுவிற்கு மிகப்பெரிய அமைப்பு. ஆகவே மகர கும்ப லக்னத்திற்கு குருவின் தொடர்பு அவர்களுக்கு கிடைக்கும் நிலையிலையும், சனி சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையிலையும், கேந்திர கோணங்களில் சுக்கிரன் புதனுடைய தொடர்புகள் கிடைக்கும் போது நன்றாக நல்ல பலன்களை செய்வார்கள். நிறைவாக மீனம். மீனமும் தனுசுவிற்கு அடுத்த ஆன்மீக ராசி. தனுசுவிற்கு அடுத்து, ஏன்னா தனுசு குருவின் மூல திரிகோண வீடு, மீனம் குருவின் ஆட்சி வீடு மட்டுமே. அப்போ அந்த மீனத்திலும் அவர் வந்து மீனத்தில் இருக்கின்ற மீன லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்துல கடகத்தில் அவர் வந்து குருவோடு சேர்ந்து கேளயோகத்தில் இருக்கின்ற நிலைமை, பத்தில் குரு கேதுவோடு சேர்ந்திருக்கின்ற நிலைமை, லக்னத்திலேயே குரு கேதுவோடு சேர்ந்து சனியோடு சேர்ந்திருக்கிற நிலைமையில் ஒரு நல்ல மனிதரை, பற்றற்ற மனிதரை, ஆன்மீகத்தில் உயர்வான ஒரு மனிதரை, எதிலும் பொறுமை நிதானம் ஞான காரகனாக இருக்கக்கூடிய, ஞானவானாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை அவர் வந்து கேது வந்து உருவாக்குவார். இங்கே கேந்திர கோணங்களில் அவர் வந்து சூரிய சந்திர செவ்வாயோட அமைப்புகளில் அவர் இருக்கணும். அதே மாதிரி கோணங்களில் இருக்கும்போது கேந்திராதிபதியும், கேந்திரங்கள் இருக்கும்போது கோணாதிபதியோடு இருக்கணும். ஏழில் இருக்கின்ற கேது ரத்தத்தில் ராக இருக்கின்ற நிலைமையை தருவார். அப்போது அங்கே சுபத்துவமாக இருக்கின்ற நிலையில் ஏழாம் இடத்துல மனைவியை கண்டிப்பாக அவர் கெடுக்கவே மாட்டார். விருச்சிகத்தில் இருக்கிற கேது மீன லக்னத்திற்கு மிகப்பெரிய மேன்மையை தருவார் குருவின் தொடர்புகள் கிடைக்கும் போது. ஏன்னா இங்கே செவ்வாயின் வீடு, குருவின் தொடர்பு கிடைச்சிருச்சுன்னா 9-10 அமைப்பு கிடைச்சிடும். எப்போதுமே ராகுகேதுக்கள் 9-10 தர்மகர்மாதிபதியுடைய இணைவு பார்வை தொடர்புகளை பெறும்போது மிகப்பெரிய மேன்மையை தங்களுடைய திசைகளில் செய்வார்கள் அப்படிங்கிறது தான் விதி. 11 இடத்துல மகரத்தில் இருக்கின்ற கேது, 12 இடத்துல கும்பத்தில் இருக்கின்ற கேது சனி குருவோடு தொடர்பு கொள்ளும்போது நல்ல மேன்மையான அமைப்புகள் இருக்கும். ஆகவே இந்த கேதுவை வந்து அனுபவத்தில் தான் நீங்கள் கேதுவை புரிந்து கொள்ளணும். இத்துடன் வந்து இந்த 9 நவகிரகங்களுடைய திசையை முடிச்சிட்டோம். அடுத்த வாரம் வேறு எந்த விதமான, அடுத்த வீடியோவில் எந்த விதமான அடுத்த டாபிக் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு பார்ப்போம். வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.